அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இந்த மெட் ப்ளஸ் வேப்பம்பட்டு இங்கே எப்போ வந்தாலுமே அவ்வளோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. உள்ளே வந்து இதை ஒரு இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு லேடிஸு. ஒருத்தர் வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாங்க, ஒயிட் கோட் போட்டிருக்காங்க, அவங்க மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு பாப்பா யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குது. அது எப்போ வந்து பார்த்தாலுமே ஃபோன் தான் அட்டன் பண்ணின்னு இருக்குது. கேட்டாக்கா இது வந்து ஆன்லைனில் பண்ணிருக்கிறாங்கன்றாங்க. அப்போ கஸ்டமர் வந்து நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டு ஃபோன் பேசின்னு இருக்கிறதா மெட் ப்ளஸோட ட்ரைனிங்காக அவங்க ட்ரைனிங் சார், அவங்க பண்ண மாட்டாங்கன்றாங்க. இப்போ கஸ்டமருக்கு எப்படி தெரியுது, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்போ இந்த மெட் ப்ளஸ்காரங்களுக்கு நான் இதை ஃபார்வர்ட் பண்ணுறேன், யார் பார்க்குறாங்களோ கொஞ்சம் கவனிங்க. இந்த வேப்பம்பட்டு மெட் ப்ளஸில் ஒருத்தர் ட்ரைனின்னு சொல்லிட்டு சும்மாவே தான் உட்காந்துருக்குறாங்க. எப்போவுமே ட்ரைனின்னாக்கா இப்போ சும்மா உட்காந்துருந்துக்கா அவங்களுக்கு யூனிஃபார்மாவது கொடுத்துருக்கணும் இல்லை? அவங்க சும்மா உட்காந்துருக்குறாங்கிறது மட்டும்தானே தெரியுது. ட்ரைனின்னு அந்த பேட்ச் போட்டுடணும், அதில் ஷி வாண்ட் ஒர்க்குன்னு சொல்லிடணும் இல்லை? இப்போ கஸ்டமர்ஸை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எப்போ வந்தாலுமே அந்த பாப்பா அப்படி தான் உட்காந்துருக்குது. நான் ஏற்கனவே இன்னொருத்தர் அந்த மாதிரி ஓனர் அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட சொன்னேன் நான். அவங்களும் அதை சப்போர்ட் பண்ணி அந்த பாப்பா விட்டுட்டு அவங்க போய் எடுத்து கொடுத்தாங்க. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க மெட் ப்ளஸ்ன்னு தெரியல. நன்றி, வணக்கம். ஷோ ஓம். மெட் ப்ளஸ் அவாய்ட் பண்ணுங்கள்.